தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனி நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதைக்கு அது ஒரு வெற்றி. வாஸ்துப்படி வீடு கட்டுறமோ அல்லது வாஸ்து இல்லாமல் கட்டுறமோ என்பது ரெண்டாவது விஷயம். அவர்களுடைய மனநிலை, நேரம், காலம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொடுப்பினை, முன்வினை, தொடர்புகள் சார்ந்த விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுகிறது. வீடு கட்ட தொடங்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும், இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொண்டால், ஒவ்வொருவரும் வீடு கட்டக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டால் நன்மை என்று சொல்லுவேன். அந்த வகையில் முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடரிடம் எடுத்து சென்று வீடு கட்டக்கூடிய யோகம் நமக்கு இருக்கிறதா. நாலாம் பாவம் வீடு கட்டக்கூடிய நாலாம் பாவத்தில் கொடுப்பினை இருக்கிறதா, நாலாம் பாவம் தொடர்பு கொள்ளக்கூடிய திசாபுத்திகள் நடக்கின்றனவா, திசாபுத்தி ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அந்தரம் ஒரு குறுகிய காலத்திற்கு 6 மாதங்களுக்குள்ளாக 7-8 மாதங்களுக்குள்ளாக குறைந்தபட்சம் 6 மாதங்கள் இந்த தொடர்புகள் இருக்கிறதா என்பதனை நம்ம வந்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். இதை வந்து கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்திலும் பார்க்க வேண்டும். பாரம்பரிய முறையில் சொல்லக்கூடிய விஷயத்தில் 4ஆம் இடத்தில் இருப்பது எங்கே இருக்கிறார், 4ஆம் பாவம் எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறது, 4ஆம் பாவத்துக்கு என்ன பார்வை, எந்த கிரகத்தின் பார்வை இருக்கிறது என்பதை விட கிரக தொடர்புகளில் 4ஆம் பாவத்துக்கு என்ன கொடுப்பினை இருக்கிறது என்கிறத நம்ம தெரிந்து கொண்டு வேலையை தொடங்க வேண்டும். இதற்கு இதில் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் என்பது வீடு சார்ந்த என்கிற விஷயமாக பார்க்கும்போது அகம் என்கிற விஷயம் அது உள்ளடங்கிவிடும். அது புறத்துக்குரிய காரணமாக இருந்தாலும், வீடு என்பது ஒரு கட்டிடம் என்பது புறம் சார்ந்த நிகழ்வு, செயற்கை என்று நாம் சொல்கிறோம், ஒரு உருவாக்குவதல், கனமான பொருள்கள், அந்த அடிப்படையில் புறம் சார்ந்த நிகழ்வில் அந்த கட்டிடம் என்பது வந்தாலும் அகம் என்கிற விஷயம் உள்ளே இருக்கிறபடியால் பெண்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ், அதாவது நம்முடைய வீட்டோட மனைவியின் ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்களுடைய பெயரில் அந்த வீட்டு வேலைக்கு தொடங்குவது சால சிறந்தது. முடியாத பட்சத்தில் தான் நம்முடைய கணவனுடைய ஜாதகமோ அல்லது அப்பாவோட ஜாதகமோ பார்க்க வேண்டும். அதற்கு முன்னாடி அம்மாவோட ஜாதகம் இருந்தாலும் சரி, அப்பா மனைவியோட ஜாதகம் இருந்தாலும் சரி பார்த்து கட்டிக்கொள்வது நல்லது. அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய தங்கச்சி அக்கா மார்கள் இருந்தாங்கன்னா கூட்டு குடும்பமாக இருக்கிற பட்சத்தில் சொத்து என்கிற நிகழ்வுக்கு அப்பாற்பட்டு அவர்கள பெயரில் கூட நம்ம வந்து சொத்துக்களை மாற்றியோ அது இல்லங்களை கூட்டு பத்திரமாக மாற்றியோ நம்ம வந்து செய்து கட்டிடத்தை தொடங்குவது நல்லது. இது ஒரு வகை. அடுத்ததாக ஒரு கொடுப்பினை, முன்ஜென்ம கொடுப்பினை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை தொடர்பு கொண்டு கட்டிடத்தை அமைப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த வாஸ்து நிபுணர் கிடைப்பது கூட, நல்ல கருத்தை சொல்லக்கூடிய வாஸ்து நிபுணர் கிடைப்பது அவர்களுடைய நேரம் சார்ந்த விஷயத்தில் தவறும் பட்சமாக முடிந்துவிடும். அப்போ நல்ல வாஸ்து நிபுணர் அது இன்னொரு விஷயம் இருக்கிறது. அப்படியே ஒரு நல்ல வாஸ்து நிபுணர் கிடைத்தாலும் கூட அந்த வாஸ்து நிபுணர் என்னென்ன விதிகளை சொல்கிறாரோ, என்னென்ன விஷயங்களை சுட்டி காட்டுகிறாரோ அதனை கடைபிடித்து தொடர்ந்து, அதாவது அடி முதல் நுனிவரை என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த இல்லத்தை கட்டி முடிக்கும் பொழுது நிச்சயமாக பலம் பொருந்திய ஒரு வீடாக அமையும். அது முதலில் வீடு கட்ட தொடங்கும் போது முதலில் பார்க்க வேண்டிய விஷயம் நீ ஒரு நல்ல வாஸ்து நிபுணர். அதற்கு பிறகு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு வாஸ்து நிபுணர் அழைக்கிறீர்கள், இடம் பார்க்க அழைப்பிற்கு அந்த நிபுணர் அதில் கட்டலாம் என்று சொன்னால் கட்டுங்கள், கட்ட முடியாது என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக கட்ட வேண்டாம் என்று தான் என்னுடைய கருத்து. அவர் வருவதற்கு செலவுகளாகும், அதெல்லாம் நீங்கள் வந்து தயங்காமல் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒரு பல விஷயங்கள் நம்ம வந்து பல வாழ்க்கை பாரம்பரியம், வீடு என்பது 1000 காலத்து பேர் என்பது போல, திருமணம் என்பது 1000 காலத்து பேர் போல, வீடும் அதே வார்த்தைகள் தான் பெறும். அதுதான் வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.